Your Excellency, Most Reverend Leopoldo Girelli, the Apostolic Nuncio to India and Nepal, Anbirkum Pasathirkumuriya Perayar Francis Kalist Avargale, Mattumulla Perayargale, Ayargale, Anbarnda Arul Paniyalargale, Anbarnda Arul Sagodarigale, பொதுநிலையினரான என்னுடைய பாசமான சகோதர சகோதரிகளே, 500 ஆண்டுகளை தொடும் ஒரு நம்பிக்கை பயணம் இந்த புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்திற்கு. கப்புச்சின் குருக்கள், இயேசு சபை குருக்கள், மிக முக்கியமாக எம்இபி குருக்கள் இறை வார்த்தையை அறிவித்து இறை ஆட்சியை மலரச் செய்த புண்ணிய பூமி இது. நம்முடைய பாரிஸ் அந்நிய வேத போதக சபை குருக்கள் இன்றைக்கு வட தமிழகத்தில், வட கர்நாடகாவில், ஆந்திராவில் பல்வேறு மறை மாவட்டங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தார்கள். அவர்கள் நம்பிக்கையை வளர்த்த இந்த மறை மாவட்டத்திற்கு புதிய ஆயர் அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார்கள். 14வது புதுவை கடலூர் பேராயராக, அதில் 10 பேர் பிரான்சில் பிறந்தவர்கள், 4 ஆயர்கள் பேராயர்கள் தமிழகத்திலிருந்து, கோவையிலிருந்து ஒரு ஆயரை பெற்றுக்கொண்டோம், சேலத்திலிருந்து இன்னொரு ஆயரை பெற்றுக்கொண்டோம், நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து இன்னொரு ஆயரை பெற்றுக்கொண்டோம், கும்பகோணத்திலிருந்து இன்னொரு ஆயரை பெற்றுக்கொண்டோம், இன்றைக்கு கோட்டாறு மறை மாவட்டத்திலிருந்து இந்த புதிய ஆயரை பேராயரை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். பிரான்சிஸ் எனும்போது நம்முடைய எண்ணத்தை தொடுவது எத்தனையோ நல்ல பிரான்சிஸ்குகள். புனித பிரான்சிஸ் அசிசியார் நம் நினைவுக்கு வருகிறார். அந்த எளிமையை, கனிவை, அன்பை, மௌனமாக துன்புறுவதை இந்த புதிய ஆயரில் நாம் காணலாம். புனித பிரான்சிஸ் சலேசியார் மிகப்பெரிய ஞானி, ஆன்மீகத்திலே ஊறியவர், புன்முறுவலையே வாழ்வாக கொள்ள வேண்டும் என்று போதித்தவர். அவரையும் நாம் இவரிலே பார்க்கலாம். நம்முடைய மண்ணிலே, இந்திய மண்ணிலே பெரும்பாலோர் நம்பிக்கையை பெற காரணமாயிருந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் நமக்கு நினைவுக்கு வருகிறார். அவரையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கு திரு அவைக்கு தலைமை தாங்குகின்ற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய கனிவால், மென்மையால், ஏழைகள் மீது கொண்டுள்ள அக்கறையால், ஆன்ம தாகத்தால், புரட்சிகரமான சிந்தனையால் இன்றைக்கு எல்லாரையும் எந்த அளவுக்கு நல்ல விதமாக வழிநடத்தி செல்கிறார் என்பது நமக்கு தெரியும். அந்த திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களை நம்முடைய பேராயராக கொடுத்திருப்பது உண்மையாகவே நாம் பெற்றுக்கொண்ட உன்னதமான கொடை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எம்இபி குருக்களால் பெரும்பாலான நாம் வழிநடத்தப்பட்டிருக்கிறோம். அந்த எம்இபி குருக்கள் வேற்று நாட்டில் பிறந்தாலும் இங்கே வந்து ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க வேண்டுமென்று, நாம் எல்லாரும் அனுபவிக்க வேண்டுமென்று ஆசித்தார்கள். நானே கூட என்னை உருவாக்கிய எம்இபி குருக்களை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அருள் தந்தை ஃபாதர் கரோஃப் குருமடத்தில் நம்முடைய இன்றும் 95 வயதிலும் இன்றும் வல்லமையோடு இறை வார்த்தை அறிவிக்கின்ற ஃபாதர் லெக்ரான், ஃபாதர் பென்வென், ஃபாதர் ஹாரோ, அவர் கிரேட் ஃபாதர் ரொசிஞ்சோல், எல்லாருமே உண்மையாகவே
ஆண்டவர் மீது கொண்ட தாகத்தால் தங்களையே கரைத்து கொண்டவர்கள், இந்த மண்ணோடு கலந்தவர்கள். பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் 16 வயது சிறுவனாக இருந்தபோது வட இந்தியாவுக்கு சென்றார். ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அன்றைக்கு நினைத்தே பார்த்திருக்க மாட்டார், ஒரு நாளைக்கு மீரட் ஆயராகவும் இன்னொரு நாளைக்கு புதுவை கடலூர் ஆயராகவும் என்றெல்லாம் அவர் நிச்சயமாக நினைத்து பார்க்கவில்லை. நான் கண்ட 12 ஆண்டுகளாக நான் கண்ட ஆயர் பிரான்சிஸ் எளிமையானவர், கனிவானவர், அன்பானவர், பணத்துக்கோ பட்டத்துக்கோ விலை போகாதவர், எல்லா நேரத்திலும் ஆண்டவரை மையமாக வைத்து வாழ்ந்தவர். உண்மையாகவே அவருடைய வாழ்வு அர்த்தமுள்ள சாட்சிய வாழ்வு. சில பேர் சொல்லுகின்றார்கள், ஜான் மரிய வியானியை நாம் நேரடியாக பார்க்கவில்லை, ஒரு விதத்தில் இவரை பார்த்தால் அதன் ஒரு பகுதி நமக்கு கிடைக்கும் என்று சொல்வார்கள். பல்வேறு பணிகள் குருமடத்தில் பங்கில் ஆயராக, இன்றைக்கு அவருடைய ஆயர் பணியை மீரட் மறை மாவட்டத்தில் முடித்து கொண்ட நிலையில் எனக்கு நினைவுக்கு வருவது பவுலடியார் தெசலோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமுகத்தில் பல காரியங்களை அதில் சொல்லுகிறார். போதனை என்ற போர்வையில் நான் பொருள் பறிக்க பார்க்கவில்லை. இன்றைக்கு மீரட் குருக்களை பார்த்து, மக்களை பார்த்து அவர் தைரியத்தோடு இதே வார்த்தைகளை சொல்ல முடியும். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றினேன் என்று சொல்ல முடியும். நற்செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன், ஒரு தாய் பீட்டு கொடுப்பது போல பகிர்ந்து கொண்டேன் என்று அவர் இன்றைக்கு சொல்ல முடியும். அதை விட முக்கியமாக 10வது வசனம், நம்பிக்கை கொண்ட உங்கள் முன்பாக நான் நீதியோடும் தூய்மையோடும் குற்றமின்றியும் நடந்தேன் என்பதற்கு நீங்கள் சாட்சி, அந்த கடவுளும் சாட்சி என்று இன்றைக்கு நம்முடைய பாசமான ஆயர் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தன்னுடைய ஆயர் இல்லத்தில் செலவழித்த நேரத்தை விட பங்குகளிலே நேரத்தை செலவழித்து மக்களின் மனங்களை தொட்ட ஆயர் அவர். 10 ஆண்டுகளுக்கு முன் 2007 அவர் விபத்துக்கு உள்ளானார். 35 பேருக்கு மேலே இறந்து போய்விட்டார்கள். பிணங்களுக்கு மத்தியிலே அவர் கிடத்தப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று அசைவது போல இருந்தது. யாரோ ஒரு புண்ணியவான் பார்த்து, இந்த பிணங்களுக்கு மத்தியிலே இன்னும் ஒருவருக்கு உயிர் இருக்கிறது என்று சொல்லி அவரை காப்பாற்றினார்களே. இறைவன் புதுவை கடலூர் பேராயராக அவர் பணியாற்ற வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த உயிரை அவருக்கு கொடுத்திருக்கிறார். என் பாசமான சகோதர சகோதரிகளே, அன்பர்களே, இன்றைக்கு நாம் நற்செய்தி பகுதியில் உயிரை கொடுத்து அன்பு செய்த நம் ஆண்டவர் தாம் அன்பு செய்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று நமக்கு எடுத்துரைத்தார். அதைவிட முக்கியமாக, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்னார். பல நேரத்தில் குருக்கள் துறவிகள் இத்தோடு நின்று விடுகிறார்கள். இந்த இலெக்ஷன் இஸ் நாட் எ ப்ரிவிலேஜ், இட் இஸ் ஃபார் எ பர்பஸ் என்பதை மறந்து விடுகிறார்கள். பவுலடியார் சொன்னார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1:15 தாயின் கருவிலேயே தமக்கென என்னை ஒதுக்கி வைத்தார், எதற்காக? அவருடைய நற்செய்தி என்னால் வெளிப்பட வேண்டும். ஆனால் மிக நல்ல மொழிபெயர்ப்பு, அவருடைய நற்செய்தி என்னில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக. நம்மில் நற்செய்தி வெளிப்பட வேண்டும், அதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு வாழ்வாக கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எதற்காக? நீங்கள் கனி தர வேண்டும் என்பதற்காக. கனி தந்த ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தொடர்ந்து கனி தர வேண்டும். அந்த கனி சாதாரண கனி அல்ல, நிலைத்த கனியாக இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவருடைய விருப்பம்
என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் இந்த ராப்போசன போதனையினோட தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர்கள் தன்னுடைய வேலையாட்கள் அல்ல, அதை விட அதிகமாக நண்பர்கள் என்று சொன்னார். ஆயர் மட்டுமல்ல, எல்லா குருக்களும் எல்லா துறவிகளும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஆண்டவருடைய நண்பராக இருக்க வேண்டும். மோசேவை பற்றி விவிலியத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆண்டவருடைய நண்பர், கடவுளுடைய நண்பர் என்று. அதே போலத்தான் அபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவரும் கடவுளின் நண்பர் என்று. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் நண்பராக இருந்து நம்முடைய கடமையை, நம்முடைய வேலையை ஆண்டவருக்காக பணிவோடு நிறைந்த கனி கொடுத்து நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட எசாயா 61:1-3 வரை உள்ள வசனங்கள் தான் எவ்வாறு ஒரு ஆயர், ஒரு குரு, ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேரும் எப்படி கனி கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு அழகாக எடுத்து சொல்கின்றன. பாருங்கள், இப்போது அவர் ஆண்டவருடைய வல்லமையோடு வருகிறார். ஆண்டவர் ஆகிய என் தலைவரின் ஆவி என் மேலே. அதை தொடர்ந்து எதற்காக ஆவி கொடுக்கப்பட்டது? எதற்காக? ஒரு காரியத்துக்காக, ஒரு நல்ல நோக்கத்துக்காக, ஒரு மாற்றத்துக்காக, உண்மையாகவே மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, இதற்காகத்தான் ஆவி. இதை தொடர்ந்து 7 இன்ஃபினிட்டிவ்ஸ், எதற்காக, டு டூ திஸ், டு டூ திஸ் என்று 7 முறை ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி, உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்த வேண்டும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை வழங்க வேண்டும், கட்டுண்டோருக்கு விடியல் வர வேண்டும், அருள் தரும் ஆண்டினை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும், அநீதிக்கு பழிவாங்கும் நாளையும் தெரிவிக்க வேண்டும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். பாருங்கள், வெவ்வேறு நிலைகளில புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் இதை செய்யத்தான் ஆயர் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இனிமேல் சாம்பல் இல்லை அழகு மாலையாம், இனிமேல் புலம்பல் இல்லை மகிழ்ச்சியின் தைலமாம், நலிவுற்ற நெஞ்சம் இல்லை புகழ் பாடல்தான் ஆடையாக போகின்றதாம். இதை அவர் மட்டும் செய்ய போவதில்லை. நாம் பார்த்தோம், We heard from the letter of the Holy Father how he is asking the whole people of God to accept him and to collaborate with him, to respect him, to honor him. அப்படித்தான் ஒவ்வொரு குருவினுடைய, ஒவ்வொரு ஆயருடைய கடமை, தான் நற்செய்தி அறிவிப்பது மட்டுமல்ல, தான் புனிதப்படுத்துவது மட்டுமல்ல, தான் வழிகாட்டுவது மட்டுமல்ல, அதை தாண்டி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைவரும் இந்த முப்பெரும் பணியிலே பங்கு பெற வைப்பது. அதைத்தான் இன்றைக்கு தொடர்ந்து வாசிக்கப்படாத அந்த பகுதியிலே நாம் கேட்கின்றோம். இடிந்து கிடந்தவற்றை மக்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டி எழுப்புவார்களாம். எவ்வளவோ இடிந்து கிடக்கின்றது, அவர் மட்டுமல்ல, மக்களின் ஒத்துழைப்போடு, அருள் பணியாளர்களின் ஒத்துழைப்போடு எல்லாவற்றையும் கட்டி எழுப்ப வேண்டும். பாழாய் கிடந்தவற்றை நிலைநிறுத்த வேண்டும். இனிமேல் அவமானம் இல்லை, இருமடங்கு நன்மை கிடைக்கும். இனிமேல் அவமதிப்பு இல்லை, உண்மையாகவே முடிவில்லா மகிழ்ச்சி இருக்குமாம். ஒரு நல்ல தலைவர் நமக்கு கிடைக்கின்ற போது, இப்படிப்பட்ட தலைவரைத்தான் எசாயா 42 நாம் வாசிக்கின்றோம். இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன், நான் தேர்ந்து கொண்டவர் இவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. பிரியமானவர்களே, இன்றைய திருப்பாடலாக நாம் சங்கீதத்தில் பாடினோமே, தியான பாடலாக, என் ஊழியன் தாவீதை நான் தேர்ந்து கொண்டேன், என்னுடைய கரம் அவனோடு இருக்கும், யாரும் அசைக்க முடியாது, செயலாற்றும் திறமையை கொடுப்பேன். ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த வல்லமையை நிச்சயமாக கொடுப்பார். எசாயா 42 இதைத்தான் வாசிக்கிறோம். அவர் நீதி வழங்குவார், குரலை உயர்த்த மாட்டார், நெறிந்த நாணலை முறியார், மங்கி எறியும் திரியை அணையார். பேராயர் காலிஸ்ட் அவர்களிடம் நான் இதைத்தான் பார்க்கிறேன், குரலை அதிகமாக உயர்த்த மாட்டார், நெறிந்த நாணலை முறியார்,
மங்கி எரியும் திரியை அணையார். சுத்தி சாவியை பார்த்து கேட்டுதான், உன்னை விட நான் பலசாலியாக இருக்கிறேன், ஆனால் நீ செய்கிற வேலை என்னால் செய்ய முடியல, கதவை திறக்க முடியல அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சாவி சொல்லிச்சான், நீ என்ன செய்கிற, தலையில் அடிக்கிற, நான் வந்து இதயத்தை தொடுகிறேன் என்றுதான். நம்முடைய ஆயர் மக்களின் இதயத்தை தொட்டார், தொடர்ந்து தொடுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நிறைய சாதிக்க முடியும், அதே நேரத்தில் நீதியை நிலைநாட்ட ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பாருங்கள், எசேக்கியேல் 34:16 வாசிக்கிறோமே, பலவீனமான ஆட்டை இன்னும் கொஞ்சம் உணவு கொடுத்து தேற்றுவது, நோயுற்றதை அக்கறையோடு கவனித்துக் கொள்வது, காணாமற் போனதை தேடுவது, வழி தவறியவற்றை திரும்பி கொண்டு வருவது, இந்த மென்மை திருத்தந்தை அடிக்கடி சொல்வது போல நோ த ஸ்மெல் ஆஃப் த ஷீப், உண்மையாகவே ஆட்டினுடைய முடையை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பது போல மென்மையோடு கனிவோடு பணிபுரிய ஆண்டவர் நம்முடைய பேராயர் அவர்களை அழைத்திருக்கிறார். அவருடைய விருது வாக்கு, இந்த பணியை நிறைவேற்ற அவர் கொண்ட விருது வாக்கு பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாமாக இருப்பது. அதைத்தான் இன்றைய 2வது வாசகமாக வாசிக்க கேட்டோம். அந்த கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 9வது அதிகாரத்தில் பவுல் தன்னையே நியாயப்படுத்த சில காரியங்களை பேசுகிறார். திருநிலைப்படுத்தப்பட்டோர், பணி அமர்த்தப்பட்டோர் எல்லாரும் சந்திக்கின்ற சவால்கள் தான் இவை. இயேசுவை கண்டேன், என் பணியின் விளைவு உங்களுக்கு தெரியும் என்கிறார் பவுல். உயிர்த்த ஆண்டவரை நானும் காணவில்லையா? போதுமான ஊதியம் பெற எனக்கு உரிமை இல்லையா? நான் ஒரு மனைவியை கொண்டு செல்ல எனக்கு உரிமை இல்லையா? ஆனால் நான் என்னுடைய உரிமையை எல்லாம் விட்டு கொடுத்து விடுகிறேன், என் உரிமையை நான் நிலைநாட்ட மாட்டேன். அவர் சொல்வது, நான் என்னுடைய உரிமையை நிலைநாட்ட மாட்டேன், நான் எல்லாருக்கும் அடிமையாக போகிறேன், அடிமையானேன். அதுதான் அவர் சொன்னது, நான் எல்லாருக்கும் அடிமையானேன். பாருங்கள், யூதர்களுக்கு யூதரானேன், திருச்சட்டம் அற்றவர்களுக்கு நான் திருச்சட்டம் இல்லாதவர் போல ஆனேன், திருச்சட்டம் உள்ளவர்களுக்கு நான் திருச்சட்டம் உள்ளவர் போல ஆனேன். எல்லாவற்றை விட முக்கியமாக உண்மையாகவே பலகீனமானவர்களுக்கு நானும் பலகீனமானேன். டு த வீக் ஐ பிகேம் வீக் என்று சொல்லுகிறார். பாருங்கள், பர்ஃபெக்ட் லவ், பர்ஃபெக்ட் ஸ்லேவரி, வாலண்டரி ஸ்லேவரி, எல்லாம் எதுக்காகவா? நற்செய்திக்காக மட்டும். எல்லாருக்கும் எல்லாம் ஆனா பச்சோந்தி மாதிரி வாழ்கிற வாழ்க்கையா? நிச்சயமாக கிடையாது. பவுல் இதனோட கூட என் பரந்தசிஸ் சில காரியங்களை சொல்லுகிறார். திருச்சட்டத்திற்கு அவர்கள் உட்பட்டவர்கள், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்கின்ற மாதிரி நான் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவன் அல்ல. விருத்த சேதனம் செய்தால்தான் அவன் கிறிஸ்தவன் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். திருச்சட்டம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், நான் சட்டமே இல்லாதவனா? என்னை வழி நடத்துவது எது தெரியுமா? ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய சட்டம், த லா ஆஃப் கிரைஸ்ட். மக்களிடம் போவேன், கலந்து பேசுவேன், எல்லாரோடும் விவாதிப்பேன். இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்பதற்காக ஆண்டவருடைய விருப்பத்துக்கு எதிராக நான் முடிவெடுக்க மாட்டேன். எனக்கென்று ஒரு சட்டம் உண்டு, சட்டம் இல்லாதவர்கள் இருக்கலாம், என்னுடைய சட்டம், த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் த லார்ட். அப்படித்தான் பவுலடியார் எல்லாரும் செயல்பட வேண்டும் என்று அழைக்கின்றார். பாருங்கள், இந்த பகுதியில் கெர்டாயினோ என்ற கிரேக்க வார்த்தை 5 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சம்பாதிக்கணும், டு வின், டு கெயின் என்று. பணத்தை சம்பாதிக்க அல்ல,
பதவியை சம்பாதிக்க பவுல் நினைக்கல. எவ்வளவு பேர் பணத்தை சம்பாதிக்க, பதவியை சம்பாதிக்க தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள், பொது வாழ்வு என்கின்ற பெயரில். திரு அவையிலும் சரி, திரு அவைக்கு வெளியேயும் சரி, பாருங்கள், உங்களுக்காக செருப்பாய் தேய்வேன், மாடாய் உழைப்பேன் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுப்பார்கள். ஆனால் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் வனவாசம் போகும். செருப்பால் அடிப்பார்கள், மாடாய் நம்மை நடத்துவார்கள். இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் பவுலடியார் சொல்லுகிறார், மக்களை ஆண்டவருக்காக சம்பாதிக்க, அதற்காகத்தான் the most free person enslaves himself voluntarily for the sake of the gospel. பாருங்கள் பிரியமானவர்களே, உண்மையாகவே இன்றைக்கு நாம் இந்த புதிய ஆயர் ஆண்டவருடைய விருப்பப்படி நல்லது பல செய்ய வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும். 25 ஆண்டுகளுக்கு முன் பெங்களூர் பேராயர் இக்னேஷியஸ் பிண்டோ அவர்கள் பணியேற்ற போது இளங்குருவாக நான் இருந்தாலும் என்னை மறையுறை கொடுக்கும்படி சொன்னது நினைவுக்கு வருகிறது. அப்போது ஒரு நிகழ்ச்சியை நான் சொன்னேன். வில்லியம் டெல் என்பவர் சுவிட்சர்லாந்து நாட்டில் சிறைபிடிக்கப்பட்டார். ஆல்ட் டோர்ஃப் என்ற இடத்துல அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்தார்கள், நீ விடுதலை பெற வேண்டுமா, உன்னுடைய ஒரே மகன் தலையின் மீது ஆப்பிளை வைத்து நாங்கள் அம்பால் எய்வோம், ஆப்பிள் கீழே விழுந்தால் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் விடுதலை என்று சொன்னார்களாம். உடனே அவர் மிகவும் பயந்தார், தப்பி தவறி தன்னுடைய மகன் மீது அம்பு பாய்ந்தால் என்ன ஆவது, என் மீது பாய்ந்தாலும் பரவாயில்லை, என் மகன் தலை மீது ஆப்பிளை வைத்து இப்படி எரிகின்றார்களே என்று. வில்லியம் டெல் வெளியே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார், மகனுடைய தலை மீது ஆப்பிள் வைக்கப்படுகிறது. வில்லியம் டெல்லை பார்த்து மகன் சொல்லுகிறான், அப்பா வேறு யாரும் அம்பை எய்ய வேண்டாம், நீங்கள் குறி பார்த்து சரியாகத்தான் எய்வீர்கள், எனக்கு நம்பிக்கை உண்டு, வாருங்கள் அப்பா என்று மகன் அப்பாவை கூப்பிட்டான். நாம் பாருங்கள், சரியாக தன் மகனை வீழ்த்தாமல் ஆப்பிளை மட்டும் வீழ்த்தினாராம். அந்த சிறுவனுடைய நம்பிக்கை எல்லாருடைய நெஞ்சையும் தொட்டது, அந்த ஊரிலிருந்த எல்லாருடைய நெஞ்சையும். பேராயர் காலிஸ்ட் அவர்களே, உங்களில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, உங்களை நியமித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, உங்களை அழைத்த எல்லாம் வல்லவரில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டம் நம்பிக்கையில் ஆழ்ந்த மறை மாவட்டம், உண்மையாகவே எல்லா மக்களுடைய ஒத்துழைப்பையும் ஆசிரையும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் வீழ்த்தப் போவது சாத்தானை, அநீதியை. நீங்கள் நிலைநாட்டப் போவது உங்கள் அன்பு பிள்ளைகளாகிய இந்த மறைமாவட்ட குருக்களை, இந்த மறைமாவட்ட அருள் சகோதரிகளை, இறை மக்களை. நீங்கள் புனித சூசியப்பரின் பாதுகாவலில் உங்கள் பணியை தொடங்குங்கள். புனித அன்னை கன்னிமரியா ஜென்மராக்கினி தாய் இந்த மறை மாவட்டத்தின் பாதுகாவலி, உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்று சொல்லி உங்களுக்காக வேண்டி வாழ்த்துகிறேன்.